गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ஆதாரமுள்ள குடும்பத்திலே பிறந்ததுனாலேயும் அவரோட அப்பா வந்து ஒரு கோவிலில் பூஜை செய்வர ஒருவராக இருக்கிறதுனாலேயும் ஆகமாதி வேதங்கள் அதை பற்றின எல்லாமே அவர் தெரிஞ்சு வச்சுருந்தார். நான் பேசுகிறது சுப்பிரமணியங்கிற அபிராமி பட்டரை பற்றி. அவர் குரு உபதேசத்தில் எப்படி போகும் கேட்டால், முதல்ல வந்து குரு வந்து மந்திரத்தை உபதேசம் பண்ணுவார், அதை என்ன நிஷ்டையோடு ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அது நம்ம ஜபம் பண்ணி பண்ணி ஒரு லெவல் வரும்போது பூஜை பண்ணுறதுக்கு சொல்லித்தருவார். அந்த பூஜையை பண்ணணும். அந்த பூஜையும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வந்ததுக்கப்புறம் அந்த பூஜையை விட்டுட்டு சமயாச்சாரத்தில் இறங்கிடுவார். சமயாச்சாரங்கிறது வந்து எந்த ஒரு உபாதியும் கிடையாது. நம்ம உட்கார்ந்துருக்கிற இடத்துல நம்ம உடம்புக்குள்ள அந்த அம்பாளுக்கு உண்டான 64 உபசாரமும் பூஜைகளும் பண்ணுறது சமயாச்சாரம். சமயாச்சார தத்பரா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம் உண்டு. எல்லா குலத்துக்கும் அவள் ஒருத்தி தான் எஜமானி. ஸ்ரீவித்யாங்கிறது ஒரே ஒரு குலம். அதுக்குள்ள பல மார்க்கங்கள் இருக்கலாம் அவளை அடைய. சமயாச்சாரமும் ஒன்று. அந்த சமயாச்சாரத்தில் வந்து எந்த விதத்திலையுமே எந்த ஜீவனுக்கும் ஹானி இல்லாமல் நம்ம வந்து பண்ணுற ஒரு பூஜையாக மாறும் சமயாச்சாரம். அதுக்கு உட்கார்ந்த இடத்துலையே நம்மளோட உடம்பை வந்து பவனோ விதப்படி நம்ம உடம்பை ஸ்ரீசக்கரமாக பாவனை பண்ணி அம்பாளை ஓரோ ஆவரண பூஜையாக பண்ணி போகிறது அது ஒரு முறை. இதுக்கு எல்லாத்துக்கும் குருவோட உபதேசம் வேணும். குருக்கிட்ட கற்றுக்கணும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. அவர் கூட இருந்து உட்காந்து சொல்லி கொடுக்கணும். அதை நம்ம நன்னா உள்வாங்கணும். அப்போத்தான் மனசுக்குள்ளே போட்டு அதை அசபோட முடியும், அனுசந்தானம் பண்ண முடியும். அம்பாளோட நிறைய விதங்களில் இருக்கிற பூஜையில் இதுவும் ஒரு முறை. ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களால் மட்டுமே பண்ண கூடினது பவனோபனிஷத்துப்படி இருக்கக்கூடின ஆந்தரீக பூஜை. அதுக்கு காரணம் என்ன கேட்டால், அம்பாளோட சகஸ்ரநாமத்திலே சொல்கிற அந்தர்முக சமாராத்யா பகர் மோசத்துள்ளப்பா. வெளியில் தேடினா அவளை காணாது, உள்ளுக்குள்ளே தேடினா தான் அவளை பார்க்க முடியும். இதைத்தான் வந்து கண்ணதாசர் ரொம்ப அருமையாக ஒரு பாடலில் சொல்லியிருக்கார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே அப்படின். நம்ம இருக்கிற இடத்துல தான் அது அவள் இருக்கா, அவள்னா பகவான் இருக்கா. இதே மார்க்கத்தில் தான் பூசலாரம் சிவபகவானை வழி பண்ணினார். கோவில் கட்டவோ எதுக்கும் அவருக்கு திராணி இல்லை. உட்கார்ந்த இடத்துலையே பகவானுக்கு நெஞ்சத்துக்குள்ள ஒரு கோவில் அமைச்சார். அந்த கோவிலில் பகவானை கும்பாபிஷேகம் பண்ணி பார்த்தார் பூசலார். அந்த மாட்டு மன்னனும் அதே நாளில் அதே கும்பாபிஷேக நேரத்தில் கோவிலில் பகவானுக்கு பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ண நாள் குறிச்சிருந்தார். பகவான் சொன்னார், என்னால் வர முடியாது. கனவில் வந்து சொல்கிறார், என்னால் வர முடியாது, என்னோட இன்னொரு பக்தன் வந்து
கோவில் கட்டியிருக்கான், நான் அங்கே கும்பாபிஷேகத்துக்கு அங்கே போயிடுவேன் அப்படின்னு. ராஜா தேடுறார், ஒரு ஏழை ஒரு மரத்தடியில் உட்காந்து சிவனேன்னு உட்காந்து அந்த சிவனை தியானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். பார்த்தார், தான் கட்டின கோவில் மாதிரியே ஒன்று அவரோட மனசுக்குள்ளே இருக்கிறத ராஜா கண்டு அதிசயிச்சார். என்ன பெரிய அதிசயம் அது! அப்படி பகவான் எப்படி பூசலாக இருக்குது! யாருமே மதிக்காத ஒருவனுக்கு மதிப்பு கொடுத்து அவனை வந்து உலகமே போற்ற அளவுக்கு கொண்டு போனாரோ அம்பாள் அதே யுக்தியை இங்கேயும் கையாண்டார். தன்னையே நினச்சிட்ருக்கிற தன்னோட மகன் துர்தேவதைகளை உபாசனை பண்ணுறார் அப்படின்னு லோகர் சொல்கிறதையும் அதை வேண்ட விதத்தில் தெரிஞ்சுக்காமல் இவரை கேள்வி கேட்க வந்த ராஜாவையும் அவருக்கு உடந்தையாக இருந்த மந்திரிகள் எல்லாருக்கும் முன்னால் தன்னோடு பக்தனோடு பெருமையை உலகுக்கு காட்டணும்னு அம்பாள் நிச்சயம் பண்ணியிருந்தா அவள் நிச்சயம் மாறாமல் இருக்குமா? மாறாது, நிச்சயம் கண்டிப்பாக நடந்தே ஆகும். ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார். கோடிச்சந்திர பிரகாசம் உள்ள அம்பாளை பார்த்துட்டு ஆனந்தத்தில் அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது ராஜா வந்து கேட்குறார், இவர் யாருன்ட்டு. அங்கே கோவிலில் கூடியிருக்கிறவா சொல்கிறா, இவன் வந்து புரோகித குடும்பத்தில் பிறந்து அந்த குலத்துக்கே தீங்கு விளைவிக்கிற ஒருத்தன், இவன் வந்து துர்தேவதைகளை உபாசனை பண்ணுறவன், பெண்களை மதிக்கத்தக்க உள்ள பெண்களை வந்து காமகமரியோடு பார்க்குறவன், இப்படி பல பல அபவாதங்கள் அடிக்கின்றே போகிறான். ஒருத்தர் சொல்கிறார் இவர் ஒரு சித்தன் அப்படிங்கிறார், இன்னொருத்தர் சொல்கிறார் இல்லை இவர் பித்தன் அப்படிங்கிறார். சரி கேள்வி கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறார். புரோகிதரே இன்றைக்கி என்ன திதின்னு கேட்குறார். அம்பாளோட கோடிச்சந்திர பிரகாசம் உள்ள அதை மனசில் தாங்கி உட்கார்ந்துருக்கிறதுனால பௌர்ணமிங்கிறார். சமுத்திர ஸ்நானம் பண்ணி வர ராஜாவுக்கு அதிசயம். ஏன்னா அன்னைக்கு வந்து அமாவாசை, பரிபூர்ணமான அமாவாசை அன்னைக்கு சந்திரன் எங்கேருந்து வரும்? மறுபடியும் கேட்குறார் புரோஹிதரே இன்னைக்கு என்ன திதின்னு யோசனை பண்ணி சொல்லும் அப்படிங்கிறார். பௌர்ணமி அப்படிங்கிறார். ராஜா கொஞ்சம் அவரோட ஈகோ விளையாட ஆரம்பிச்சு விடுறது. ஏன்னா ராஜா தானே. புரோஹிதரே அப்படியான அமாவாசை பூர்ண அமாவாசையான இன்னைக்கு சந்திரன் உதயமாகுமா அப்படின்னு கேட்குறார். உதிக்கும் அப்படிங்கிறார். இந்த பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ். ஏன்னா நடுவில் நடுவில் அம்பாளோட அந்த கனெக்ஷன் துண்டிக்கிறது. கடைசியாக ராஜா கேட்குறார், அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் பூர்ணச்சந்திரன் உதயமாகுமா அப்படின்னு கேட்குறார். உதிக்கின்றா போடான்றார். உதிக்கின்றா போடான்னொன்னு ராஜாவுக்கு ஏற்கனவே ஈகோ இருக்கிறவா க்ஷத்ரியா, இன்னும் அது ஜாஸ்தியாயிடுச்சு. ஒரு ராஜாவை பார்த்து போடான்னொடனே அவருக்கு கெட்ட கோபம் வந்துடுறது. தான் கோவிலுக்கு எதுக்கு வந்தோங்கிறத கூட மறந்துட்டு திரும்பி போயிடுறார். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி சாயங்காலம் பூர்ணச்சந்திரன் உதயமாகலைன்னா இவரை வந்து அக்னிக்கு மேலே உரிகட்டி அவரை கொல்ல உத்தரவு கொடுத்துட்டார். இது ஒரு வழி. தியானம் கலைஞ்ச சுப்பிரமணிய பட்டர் நடந்ததை வந்து அங்கே இருக்கிறவா சொல்கிறா, நீர் இப்படியெல்லாம் சொல்லிட்டேரே ராஜாவே அப்படின்னு. அவர் கேட்குறார், இப்படி நான் ஒன்று சொல்லியிருந்தேன் அதுக்கு நான் உடந்தே அல்ல, சொன்னது நான் அல்ல, சொன்னது அம்பாள், சொல்ல வச்சது அவள். கேட்குறாரம்மா, ஒன்று நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுனால எனக்கு
மரணம் சம்பவிச்சா அதுக்கு பொறுப்பு நான் கிடையாது, என்னைக்காகனாலும் நான் ஜாகணும். ஆனால் ஒன்றை நினச்சதுக்காக நான் ஜாகணும் அப்படின்னா அது ஒன்றை நினைக்கிற எல்லாருக்குமே வர ஒரு அபவாதம், அது நடக்காம பார்த்துக்கோ அப்படின்ட்டு அவர் வர இவரும் தீர்மானம் பண்ணுறார். தனக்குள்ள பக்தியை லோகத்துக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்ட்டு 100 சரடோட கூடின ஒரு உரியை தொங்க விடுறார். அந்த உரிக்கு கீழே பெரிய ஒரு அக்னிகுண்டம் மூட்டப்படுறது. அந்த உரிக்கு மேலே நின்னுண்டு அம்பாளை தியானம் பண்ணிண்டு அந்தாதி பாட ஆரம்பிக்கிறார். இதில் எப்படின்னு கேட்டால், ஒரு அந்தாதி முடியும் போது ஒரு கயத்தை வந்து அறுத்து விடுவார். ஒவ்வொரு ஸ்லோகம் முடியும் போதும் ஒரு கயர் அறுக்கப்படும். அப்படி அந்த 100 சரடும் அறக்கப்படும் போது அதுக்குள்ள அந்த கடவுள் தோன்றலைன்னா அவர் அந்த அக்னியில் விழுந்து கருகி செத்துடுவார். அபிராமி அந்தாதி பிறந்த கதை, அம்பாளை தியானம் பண்ணி அந்தாதி பாடுறார், அம்பாள் பிரத்யக்ஷமாகறா, அவருக்கு மட்டும் காட்சி கொடுக்குறார். தன்னோட இடது காதில் இருக்கிற தாடங்கத்தை கழட்டி ஆகாயத்தில் வீசுறா, அது நிலவா அன்னைக்கு இருக்கிற அத்தனை பேர் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் பார்க்குறா. ராஜாவே ஆச்சரியப்பட்டு போகிறார், பூர்ண அமாவாசையான அன்னைக்கு நிலவு வரணும் அப்படின்னா அவரோட பக்தியோட ஆழம் என்ன? ஜனங்கள் வந்து இவர் வந்து துர்தேவதையை உபாதனை பண்ணுறவர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததெல்லாம் போய் அம்பாளுக்கு அடிமையாக இருக்கிறவர் இவர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்துடுறா. அத்தனை பேரும் அவர் காலில் விழுந்து வணங்குறா. சுப்பிரமணியன் பாரதி அப்படின்னு இருந்தவர் அபிராமி அம்பாளை பாடி அபிராமி அந்தாதிக்கு வழிதளித்ததுனால அபிராமி பட்டர் அப்படிங்கிற நாமத்தில் அறியப்படுறார். அடுத்த எபிசோட்லிருந்து ஒவ்வொரு அந்தாதியாக அந்த குரு அருள்னால நம்ம பார்ப்போம். நாராயண 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 நாராயண.